இன்றைக்கு நாங்கள் அவதிக்கோண முறையில் அரிய திரவியத்தின் சுட்டியை தீர்மானிக்கிறது பார்க்க போகிறோம் அதுக்குரிய பரிசோதனை அமைப்பு கொண்ட நான் இங்கே எடுத்து போட்டிருக்கிறேன் அரியத்தில் ஊசி ஒன்று குற்றப்பட்டிருக்கு அது ஒரு முகத்து கண்மையாக நாங்கள் அடுத்த உங்களுக்கு காட்டுவோம் படத்தை கிளியராக இதில் அந்த ஊசி குற்றப்பட்டிருக்குது இங்கால நாங்கள் அந்த ஊசியை அவதானிப்போம் இங்கே அதை நான் ஏ வரும் கண்ணை ஏலேருந்து சிக்கு நாங்கள் கொண்டு போவேன் போய்க்கு பிரிக்கும் பிறப்பில் இந்த ரெண்டு ஊசியையும் குத்தப்போம் சரி நான் அப்போ இந்த மெதட்டு என்னென்று நாங்கள் பார்க்க போகிறோம் ரைட் நான் அப்போ இந்த அரியத்தை வெள்ளத்தால் அங்கே வச்சதை காட்டினான்னு அப்போ அதுக்கு தான் புற உருவத்தை ஏபிசி என்று மார்க் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஏபிசி என்று மார்க் பண்ணியிருந்தேன் அரிய ஏற்கனவே பார்த்துங்கள் நான் அதுதான் ஏபிசி என்று மார்க் பண்ணியிருக்கிறேன் அங்கே ஊசியையும் காட்டினான் உங்களுக்கு அந்த ஊசியை தான் இது பிஏன் மார்க் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஊசியை ஏசியினூடாக அவதானிக்கிறோம் சரிだනේ ஏதீனோடாக அவதானிக்கணும். எப்படி அவதானிக்கணும்னா நாங்கள் இந்த கண்ணை இந்த அரியத்துக்கு parallel இப்படி பிடிச்சு கொண்டு பேண்ட நகர்த்தி கொண்டு போவோம். அப்படியே சுத்தி கொண்டு போவோம். அப்படியே சுத்தி கொண்டு போக ஒரு குறித்த நில வரைக்கும் இந்த இந்த P ண்ட U தெளிவற்ற பிம்பமும் பின்பு திடீரென்று தெளிவான பிம்பமும் தெரியத் தோ. அந்த பிரிக்கிற பரப்பில் தான் QR ண்ட ரெண்டு ஊசிகளை நாங்கள் குத்துவோம். கியூஆர்ண்டு ரெண்டு ஊசிகளை நாங்கள் குத்தி கொள்வோம் சரிதான் அப்போ இது ஒரு முழுமையாக ஒரு அமைப்பு முறை இந்த அரியத்தின் முறையுடியை தீர்மானிக்கிற அமைப்பு முறை அப்போ கியூஆர் இணைத்த பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோமெண்டா ரைட் அப்போ நான் இங்கே ஒன்றுடா சொல்லிக்கொண்டு வரேன் ஏசி நூடாக அவதானிக்கப்படும் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன் கண்ணை ஏ யிலிருந்து சிஏ நோக்கி நகர தோணுமென்றே நான் சொல்லியிருக்கிறேன் ஏயிலிருந்து சிஏ நோக்கி நகரத்தோணுமெண்ட் அது எப்படி என் பார்ப்போம் நாங்கள் நேரடியாக வீடியோவில் அப்போ நகரத்தேக்க ஒரு பியின் தெளிவற்ற விம்பம் இன்பு ஊசி பியின் தெளிவான விம்பம் தெரிய தொடங்கும் இவ்விரு பிரிக்கும் பிறப்பில் அந்த கியூஆர் என்ற ஊசியை குத்தி இருக்கிறோம் இந்த ரெண்டு ஊசியில் குத்தி இருக்கிறோம் இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இந்த கியூஆரை இணைச்சி நீட்டுவோம் அதுதான் வெளியில் வாரம் முதல் அதாவது இங்கே மறுவுற நிலையில் அதாவது இங்கேருந்து பி போகிற ஒரு கதிரிண்டு மறுவுற நிலையில் வெளிப்படுற கதிர் தான் இந்த கியூஆர்ன்ற கதை சரியா அதுதான் அந்த கியூஆர்ன்ற கதை அப்போ அந்த கியூஆரை இணைச்சி நீட்டுவோம் அது இங்கே ஏசியை சந்திக்கிற புள்ளியே எஸ் அண்டு வைக்கிறோம் பிறகு நாங்கள் என்ன செய்யறோம்டா இதெல்லாம் மரியாதை ரிமூவ் பண்ணப்பட்டுடுது இதுக்கு பிறகு பிசிக்கு செங்குத்து விரைகிறோம் அது என்ன மாதிரி நீங்கள் வரைஞ்சு கொள்ளுங்கோ நீரை பாகமானிய பயன்படுத்தியும் வரையலாம் அங்கே கவனிக்க வேண்டியது சமன் எல்டி ஆகுமாறு பியிலேருந்து டி வரைக்கும் ஒரு கோடு வரையும் அப்போ அதில் கவனிக்க வேண்டியது இது செங்குத்தாக அமையும் சரியோ அப்போ இங்கே டிஐயும் எஸ்ஐயும் இணைப்பம் அந்த எம்எஸ்ன்றது அரியத்தினூடாக மறுவுற நிலையில் தெரிப்படைகிற கதிரை குறிக்கிறது இந்த எம்எஸ்என் அப்போ இங்கே பிறகு நாங்கள் பிஎம்ஏ முனைச்சா இந்த கதிர் வந்து பீலேந்து வலிக்கிற கதிர் இங்கே மறுவுற நிலையில் திரிப்படைகிற முழுமையாக நாங்கள் கீறி முடிக்கிட்டோம் சரி அப்போ இந்த இந்த மறுவுற நிலையில் திரைப்படைகிற கதிர் இந்த எம்எஸ் எடுக்கிறதுக்கு தான் இதை எடுக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு வேலையை செய்கிறோம் இங்கே இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தளவாடியில் இங்கே எதுக்குமே பார்த்துருப்பீங்க இதில் ஊசி பீயை வச்சா இது இந்த விம்பத்தை காணறதுக்கு என்ன செல்லும் இது சமணன்ட்டு சொன்னால் இங்கே நாங்கள் இதை இணைக்க இதை இணைக்க பாத்தீங்கன்னா இந்த திரைப்படைங்கிற கதை போயிடுது அப்போ அதே ஒரு நிலைமை தான் நாங்கள் இங்கே இதை தெரியுது சரி அப்போ இங்கே உங்களுக்கு இந்த இடத்துல கதை திரைப்படையே துவாங்க அப்போ இங்கே நாங்கள் அவதானிச்சிங்கன்னு சொன்னால் இதுக்கு முதல் ஒரு கதிரை என்று சொன்னால் அந்த கதிர் இங்கால போயிடும் இதுக்கு முன்னுக்கு அந்த இப்போ நான் கேர்னே இந்த பிஎம்முக்கு முன்னுக்கு படுகிற கதிர்கள் பிள்ளையேருந்து வழி கிட்ட பிடிக்கிற பிசிஐ பிசியில் பிடிக்கிற கதிர்கள் எல்லாம் முறிவடைஞ்சு போகும் கொஞ்சம் தான் பகுதியாக திரைப்படையும் அது அவதானிக்கிற கஷ்டமாக இருக்குது ஆனுடைய தான் எங்களுக்கு இந்த பிஎஸ் என்ற பிறப்புக்குள்ளே ஒரு கதிரும் அநேகமாக கதிர் இல்லாதபடியாக தான் இந்த ஊசிபியின்ற விம்பம் எங்களுக்கு தெரியுது ஆனால் இங்கால பார்த்த இந்த பிஎம்முக்கு இங்கால பார்த்த மண்டா இங்கே வரைக்கு எங்களுக்கு பார்க்க தெரியும் நான் ஏற்கனவே அவதிக் கோணத்தை பற்றி விளங்கப்படுத்திட்டேன் இந்த கோணம் இந்த அவதி கோணத்திலும் பார்க்க கூடவாக இருக்கும் ஆகவே எங்களுக்கு இங்கே முழுமையாக கதிர்கள் எல்லாம் தெரிப்படை அப்போ இதுக்குள்ளால நிறைய கதிர்கள் வெளியேறும் ஆகவே தான் எங்களுக்கு இதுக்குள்ளே பார்க்க விதைக்க இந்த பிஇின் மிக தெளிவான பிம்பம் வரும் அவதானம் தெளிவாக இருக்கணும் அந்த விளக்கம் அப்போ இங்கே நாங்கள் இந்த இந்த கதிர் அதாவது பிஎம் எம்எஸ் என்றது மருவுற நிலையில் தெரிப்படைய கதிர் என்றது விளங்கி சரி அப்ப இந்த கோணத்தை நீங்கள் அளந்தீங்க என்று சொன்னா இந்த பி என்ற கோணம் இந்த பி என்ற கோணம் உண்மையா இந்த பி எம்எஸ் நீங்கள் அளந்தீங்க என்று சொன்னால் சமன் டீட்டா என்று அளந்துட்டீங்க இந்த டீட்டா ரெண்டு சிக்கு சமனாக அமைக்கும் அதாவது ரெண்டு மடங்கு அவதி கோண கோணத்துக்கு சமனாயிருக்கும் அப்படின்னா முருகை சுட்டியை ரெண்டு காண போறீங்களா சுட்டி என் சாமன் ஒன் ஓவர் சைன் சி அந்த சிக்கு பதிலாக இந்த நீங்கள் டூ பைட்டு விட உங்களுக்கு அரிய திருவிழத்து முருகை சுட்டி வரும் ரைட் நாங்கள் முதல் வெள்ளத்தால் இந்த அரிய இல்லை அரியத்தை வச்சு போட்டு அரியத்தின் புற உருவத்தை நாங்கள் இப்போ கீறுறோம் சரியா வெள்ளத்தால் வச்சு போட்டு அரியத்தின் புற உருவத்தை கீறுறோம் சரி ஏபிசி அண்டு மார்க் பண்ணுவோம் அப்போ ஏபிக்கு அண்மையாக நாங்கள் இப்போ ஊசியை குத்துறோம் சரி தானே அண்மையாக அண்மையா முகத்துக்கு அண்மையாக குற்றோம் ஊசியை ஏபிக்கு அண்மையாக ஊசி குற்றப்படுது அப்போ கண்ணால் என்ற முகத்தினூடாக நாங்கள் இந்த ஊசியுடைய விம்பத்தை அவதானிப்போம் கண்ணே ஏயிலேந்து சீக்கி நாங்கள் அத்திக்கெல்லுவோம் அதுதான் இப்போ காட்டணுச்சு இல்லாத கண்ணை கொண்டு போவோம் இப்போ நாங்கள் கண்ணை எயிலேந்து சீக்கிரம் நகர்த்தி கொண்டு போக பாருங்கள் அவதானிச்சு கொடுங்க அந்த முகத்தை முதல் ஊசியை தெளிவில் ஊசியே காணே இப்போ காண பெருகுது அங்கே மங்களான விம்பம் பெருகுது இப்போ வந்து திடீரெண்டை பிரிக்கும் பிறப்பு அதுதான் அந்த இடத்துல நாங்கள் ஊசியாக குத்துவோம் இப்போ அந்த ஊசிண்ட கிளியரான விம்பம் தெரியாதுவோங்க சரி அந்த இடத்துல ரெண்டு ஊசியில் நாங்கள் பிரிக்கும் பிறப்பில் குத்த போகிறோம் ரைட் ஊசியின் விம்பத்துக்கு நேர நாங்கள் இப்போ ஊசியில் ரெண்டு ஊசிகளை குற்றப்போகிறோம் போகுது எடை வழியில் சரியா இப்போ ஊசிய பிம்பத்துக்கு நேராக கண்ணால் அவதானித்து நாங்கள் போதிய இட ரெண்டு ஊசிகளை குத்துருவோம் ரைட் முதலர் ஊசி குதினாங்களோ இப்போ அடுத்த ஊசியையும் நாங்கள் குத்துறோம் ரெண்டாவது ஊசியையும் அந்த முதல் ஊசிக்கு நேராக குத்துவோம் ரெண்டு ஊசிகளை மறையத்த உண்டோடு ஒன்று மறையத்தக்கதாக ரெண்டு ஊசிகளை குத்துவோம் சரி இனி மிச்சம் நாங்கள் அமைப்பில் கண்டினியூ பண்ணுவோம் அப்போ இப்போ நாங்கள் செய்ததே அப்படியே நான் அமைப்பாக காட்டுறேன் ஏபிசியை புற உருவம் மறியத்துக்கு நேராக கீறி அதில் பிஎண்ட ஊசியை ஏபி கண்மையாக குத்தின்னாங்க சரிதானே குட்டின பிறகு அதில் தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கிடக்கு பிஎன்ட ஊசியை இருக்கிறோம் அந்த விம்மன் தெளிவான விம்மன் தெரிகிற நிலையில் கண்ணால் அவதானிச்சு க்யூஆருண்ட ரெண்டு ஊசிகளை குத்தினாங்க ശരിതാണ് ഏസിയൂടാ അവതാനിത്താ കുത്തിനാണ് കണ്ണെ ഏസിലേക്ക് സീക്കിനെ കത്തിക്കൊണ്ട് പോയി തൊഴിലില്ലാ വിമം വേണ്ട തെളിവാണ് വിമം വന്നിരിക്കും അവതാനിച്ചതാണ് അതിൽ രണ്ട് ഊസികളെ കുത്തിനാങ്ങൾ കൂ ആറ് രണ്ട് രണ്ട് ഊസികളെ കുത്തിനാൽ പിൻപ് ക്യൂ ആർ എണച്ചി നീട്ടണം അത് ഏസിയെ ചന്ദിക്കതെക്കും കൂ ആറ് നീട്ടിവെങ്കിൽ കൂ ആറ് നീട്ടി പോസിയെ ചന്ദിക്കുണ്ട് വരും ഇപ്പം പിൽ ബിസിക്ക് ചങ്കുത്ത് വരെയും ബി സി നമ്മത്തക്ക് பிஎல் சமன் எல்டி ஆகுமாறு அந்த டி வரைக்கும் அந்த செங்குத்து நீட்டப்படும் தானே அது செங்குத்தாக அமையணும் பிசிக்கு செங்குத்தாக அமையவும் டி வரை நீட்டப்படும் இப்போ வந்து டிஎஸ் இணைக்கிறோம் அது பிசியை சந்திக்கிற புள்ளி எம் என்று அமையுது தானே அங்கே ஏபிஎம்எஸ் வந்து நாங்கள் அல்லாது அரியத்தினூடாக ஒளிக்கதிர் மறுவுற நிறையில் எம்எஸ் என்ற கதிர் வந்து மறுவுர நிறையில் திரைப்படகிறாதி ஆக அமையுது அப்போ இந்த கோணம் இங்கே இந்த கதிர்வெறி படத்திலேருந்து நாங்கள் அந்த கோணத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் அந்த கோணத்தை அளந்து அந்த கோணம் வந்து ரெண்டு மடங்கு அவதி கோணமாக இருக்கும் நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு முதலும் நான் விளங்கப்படுத்துகிறேன் அந்த பிரக்டிகள் நடக்கும் முதல் அந்த கோணத்தை அளந்து போட்டு நீங்கள் முறவிட்டூட்டிய தீர்மானிக்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தின முதல் பகுதி படுகோணங்கள் டீட்டாவன் ஒன் கிரேட்டர் தேன் சி மற்றது டீட்டா டூ லெஸ் தேன் டீட்டா சி ஆகிய கொண்ட ஒளியின் இருநிற ஒளிகள் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுவார் ஒரு கண்ணாடியின் வழியுடைய மீது படுகின்றது இங்கே டீட்டாசி ஆனது கண்ணாடியின் அவதிக்கோணமாகும் கண்ணாடி அவதிக்கோணம் என்று சொன்னால் நீங்கள் வழங்கும் முதலாவது கூட வழி நான் செய்கிறேன் கதிர்களின் பாதைகளை பூரணப்படுத்த அப்போ இது அவதிகோணத்திலும் பார்க்க கூட டீட்டாவன் கிரேட்டர் தான் சி ஆகவே இந்த கதிர் முழு தெரிப்பை நிகழ்த்து படுகோணம் தவன் திரிகோணமாக அமையுமாறு முழுக்க தான் நினைக்கும் ஏனென்றால் இந்த பெரி சீ என்று டீட்டா சீ என்று அவதி கோணத்திலும் பார்க்க பெரிதாக அமையதோடையா முழு உட்கறிப்பு ஏற்படுது இங்கே இது சின்னன்றபடியா இது மற்றே ஊடத்துக்குள்ளே வெளிப்படும் செவ்வன இதண்டா இங்கே செவ்வன விலத்தோணுமே அதையும் காட்டும் அவனிக்கோணம் இது ஒரு வேற ஒரு கோணமாக அமையும் அப்படி வெளிப்படும் எயினெண்டா இங்கே இது அவதி கோணத்திலும் குறைய அவதிக் கோணத்திலும் குறைய கூடுண்டதான் முழுத்தரிப்பு நீங்கள் ரைட் நாங்கள் பி பாட்டுக்கு வரோம் முழுகத்தறிப்பின் மூலம் கண்ணாடியின் அவதி கோணத்தை நீர் துணிய வேண்டி உள்ளது ஒரு ரெண்டில் காட்டப்பட்டவாறு அரியம் ஒரு வெள்ளைத்தாளின் மீது ஒரு நிலைக்குத்து கு குண்டுசி எம் ஆனால் அரியத்தின் முகம் ஏசியுடன் தொடுகையில் இருக்குமாறும் வைக்கப்பட்டுள்ளது அரியத்தின் முகங்கள் வரைபாடுகள் தாளில் வரையப்பட்டுள்ளன இப்பசோனையில் குண்டுசி எம் ஆனது முகம் மேசியுடன் தொடுகையில் வைக்கப்பட வேண்டும் இதற்குரிய காரணத்தை குறிப்பிடுவேன் கிடக்கும் அப்போ நாங்கள் இந்த படத்தை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே எம் தொடுகையோட இருக்குது ஏசி ஏனென்று சொன்னால் இந்த முகத்தை விட்டு நாங்கள் கொஞ்சம் இங்கே விட்டோம்ட்டால் அது பேர்ந்து ஒரு கதிர் மாதிரி வந்து அங்கே முறிவு ஏற்படுத்தும் முறிவை தவிர்க்கிறதுக்காக தான் சரியா அப்போ முறிவை தவிர்க்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் ஏசி என்ற முகத்தோடு தொடுகையில் நாங்கள் குண்டூசியை தொடுத்துக்கணும் தெளிவாக எழுதணும் ஏசி என்ற முகத்தில் அப்படிங்கிற சொல் வடிவாய் சொல்கிறேன்னு சொன்னால் ஏசி முகத்தில் முறுவை தவிர்ப்பதற்காக அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கொண்டோம் முகம் பிசியினூடாக ஏபியை பார்த்து கொண்டு உமது கண்ணை பியிலிருந்து சீக்கி கொண்டு செல்லும் போது குண்டூசி எம்மின் விம்பத்தில் எம் மாற்றம் நடைபெறும் என நீர் எதிர்வார்கள் ரைட் அப்போ நாங்கள் இந்த எம்மை இந்த சியிலேருந்து பிஎ நோக்கி கண்ணை நகர்த்தி கொண்டு போகிறோம் நாங்கள் பார்த்து நாங்கள் அப்போ சியிலேருந்து பிஏ நோக்கி கண்ணை கொண்டு போய் என்ன எதிர்பார்க்குறோம் ஒரு குறித்த நிலை வரை எம்மின் தெளிவற்ற விபம் அல்லது சிலவுள்ள எம்மை அவதானிக்கவே முடியாமல் இருக்கும் அப்போ ஒரு குறித்த நிலை வரை எம்மின் தெளிவற்ற வின்பமும் பின்பு திடீரென எம் தெளிவாகவும் தெரியும் துவங்கும் ஒரு பிரிக்கும் வரை இப்போ கடந்தோன்னே எம் திடீரென தெளிவாக தெரிய தோணும் வேறு இரு குண்டூசிகளை பயன்படுத்தி உரிய வழிபட கதிரின் பாதையை பரிசோதனை முறையாக இங்கன கண்டுபிடிப்பீர் இரு குண்டூசியின் தானங்களை ஒரு ரெண்டில் எக் கமா வைன்ன குறிப்பிடுக அப்ப இங்கே நாங்கள் நான் தானே அப்ப நாங்கள் கொண்டு போய்க்க கொஞ்ச நேரம் வரையும் இந்த எம் தெரியாமல் இருக்கும் பிறகு திடீரெண்டு தெரியும் அப்ப அந்த திடீரென்று தெரிகிற இடத்துல அந்த ஊசி இந்த எம்மிண்ட பிம்பம் மறையத்தக்கதாக இந்த எக்ஸ்கமாவை போதிய இடைவெளிகள் வைத்து குற்றப்படல் வேண்டும் எக்ஸ்கமாவை போதிய இடைவெளிகள் விட்டு குற்றப்பட வேண்டும் நேர்கோடு படியாக விரைகிறதுக்கு போதிய இடவளி விடணும் கிட்ட கிட்ட வேண்டாம் நேர்கோடு அதுக்குள்ளார நிறைய நீர் விரையணும் அது அதையும் கொள்ளணும் அப்போ எ எம்மிண்ட பிம்பம் சீலேருந்து பிஏ நோக்கி நகரத்தேக்க நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் திடீரென்று தெளிவாக தெரிய தோங்கும் முதல் தெளிவில்லாமல் தெரிய தெளிவாக தெரிய அந்த நிலையில் இந்த எம்மிண்ட பிம்பத்துக்கு நேர் எக்கம வையன் இரு ஊசிகள் போதிய இடைவெளிகளில் குற்றப்படும் கதிர்வரிப்படத்தை அமைப்பதற்கு நீர் பின்பற்றும் எங்கியுள்ள படிமுறை ஒழுங்காக எழுதுக கதிர்வரிப்படத்தை அமைப்பதன் படிமுறைகளை எடுத்துக்காடு குரு ரெண்டை பயன்படுத்துகிறது சொல்லியிருக்க அப்ப நாங்க திருப்பி இந்த உருண்டை ரெண்டை பார்க்க கதிர்வரிப்படத்தை இப்போ இந்த அரியத்தின் புற உருவத்தை வரைஞ்சிருக்கு നാളെ എക്സ് ഐ ഇണത്ത് നീട്ടപ്പെടും അപ്പം എഴുതുക എക്സ് വൈ ഇണത്തി നീട്ടപ്പെടും ശരി തന്നെ അപ്പോൾ അതെല്ലാം അത് മരുവിക്കൊണ്ട് വാറ കതിൽ വഴിപോട നിലയായിരിക്കും അപ്പോൾ മുതൽ എക്സ് വൈ ഇണത്തി ഈട്ടപ്പെടും പിൻപ എമ്മിലിരുന്ന് ഏപിക്ക് സങ്കുപത്ത വരെ കൂടും നാ ചെയ്ത എപ്പോഴും എഴുതുറേ വിളങ്ങപ്പെടുത്തി കൊണ്ടിരിക്കുന്നത് ഏകേ ചെയ്തിട്ടു അത് എഴുതുക പ്രചനയാലും കിണർക്ക് മാര്സ് ഇല്ല പോ அப்ப நீங்கள் என்ன செய்யணும் என்னத்தை எழுதணும் கேட்டு உங்களோட அமைப்பின் இணைத்து நீட்டப்படும் அது ஏபிஐ சந்திக்கும் புள்ளியை எல் என் வைங்க எம் இல் இருந்து ஏபிக்கு செங்கொத்து வரையப்படும் அது எம் டேஷ் ஆகுமாறு நீட்டப்படும் சரிதானே அப்ப எம் என் சரிதான் அப்ப என்னென்றது எழுதுவீங்க எம்இலிருந்து ஏபிக்கு செங்குத்து வரையப்படும் அது எம்என் சமன் என் எம் டேஷ் ஆகுமாறு எம் டேஷ் வரை நீட்டவர் பின்பு மூன்றாவது தோணும் எம் டேஷ் எல் இணைக்கப்படும் அது ஏபிஐ சந்திக்கும் புள்ளியை எஸ் என்கள பின்பு எம் டேஷ் எல் இணைக்கப்படும் அது ABS சந்திக்கும் புள்ளிய எஸ்என் பின்பு MS, இணைக்கப்படும் அப்போ இதுதான் நாங்கள் செய்கிறாம், அமலா மொழி வீட்டிங்கள்தான் காணும் அப்போ இந்த எம் எஸ் நான் ஏற்கனவே சொன்னால் மறுவுற நிலையில வெளிப்படுற கதிராக இருக்கும் கதிர்வரிப்படத்துலேருந்து நீர் பெற்றுக்கொள்ளும் அளவு யாது அதனை கதிர்வரிப்படுத்தி தெளிவாக காட்டுக்காண்டு கிடக்கப்பேன் இலவாக தான் கேட்குறோம் அப்போ அப்போ இந்த கதிர்வரிப்படத்துலேயே நாங்கள் அளவு அளவீடு வந்து எம்எஸ்எல் என்ற கோணம் அளவீட்டை தான் கேட்டிருந்தோம் அப்போ எம்எஸ்எல் என்னும் கோணத்தை நாங்கள் அளவீட்டிலிருந்து பிறகு சரிதானே ஒரு மூண்டில் காட்டியவாறு மேற்பெற பேபியின் மீழு ஒரு மெல்லிய நீர்ப்படை ஆக்குவதன் மூலம் கண்ணாடி வழி இடைமுகத்துக்கான அவதிக்கு ஒன்றத்தை தூய்மைக்கு இப்போ சோனியை மாற்றியை வைத்து மீளச் செய்யுமாறு கேட்கப்பட்டுள்ளீர் நான் ஏற்கனவே அரியத்தோடு தனியாக விட்டுட்டேன் இங்கே கொண்டினியூ பண்ணியிருக்கேன் ஏனடா இதுக்குள்ள ஒரு நீர்ப்படலத்தை வச்சு ஒரு வழுக்கியால் ஒட்டி கிடக்கு அப்போ அதுக்குள்ளே இந்த அரிய முகத்துக்கு அங்கால் தெளிவாக பார்த்தோம்னா இதில் நீர் காணப்பட இது கண்ணாடி இங்கால நீர் பிறப்பாக அமையப்போம் அதுதான் வித்தியாசம் மற்ற முதல் வழியண்டை இருந்த மேலே பி யில் பெற்ற விம்பம் எம் தொடர்பாக குண்டூசி எம்மின் பிம்பத்தின் புதிய தானம் ஜாது புதிய தானம் என்ன நடக்கும் என்றால் மேலே பி யில் பெற்ற பிம்பம் தொடர்பாக குண்டூசி எம்மின் பிம்பத்தின் புதிய தானம் ஜாது அப்ப இந்த பி ல புறப்பட்ட பிம்பம் அந்த இம் நாங்கள் திருப்பம் செங்குத்தான் அதே இடத்துல புறப்படும் புதிய தானம் என்றது அதே அதே ஏற்கனவே இந்த டேஸ் தான் திரும்பவும் பிம்பமாக அமையும் எக்ஸ் 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 தொடர்பாக புதிதாக வழிபட்ட கதை ஒரு மூண்டில் வரைந்து அதனை எக்ஸ் எக்ஸ்டேஷ் வைடாஸ்னா பெரிய அப்போ இப்போ என்ன நடக்க போகுதுன்றா இங்கே காதிரல் இங்காலி பக்கம்தான் இந்த எக்ஸ்டேஷ் வைடாஸை கொடுக்க வேண்டி இருக்கும் அதுக்குரிய விளக்கத்தை பார்த்தோம்ன்றா என்னென்னா இந்த கண்ணாடி வழி அவதி கோணத்தில் தான் என் முதல் மருவி கொண்டு வெளிப்படுறதில் தானே நாங்கள் எடுத்து நாங்கள் கண்ணாடி வழி முதல் கண்ணாடி வழியாக இருந்தது சொன்னால் இப்போ நீர் வந்து

அப்போ இது வந்து இந்த கோணம் கூடியிருக்கும் போன முறையில் அதை விளங்கி இருக்கும் அதுதான் இப்ப கண்ணாடியோட நீர் இருக்கு அப்ப இந்த முறை கோணம் கூடியிருக்கும் சரியோ மேலே பி லும் சி யிலும் துணிந்த அவதி கோணங்கள் முறையே சி ஒன் சி டூ ஆகும் நீரின் முறையை சுட்டிக்குரிய ஒரு கோவையை எழுதுக அப்ப முதல் முதல் நாங்கள் எழுதினால் அதாவது ஏஎன்ஜி தானே ஏஎன்ஜி போட வேண்டிய அவசியம் இல்லையே தமன் ஒன் ஓவர் சைன் சிண்டு வந்துடும் சைன் சி ஒன்று வந்துடும் இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக இப்போ இதை நாங்கள் செப்பரேட்டாக உங்களுக்கு இருக்க படத்தை காட்டி இங்கே காட்டியிருக்கோம் அந்த படத்தை பார்த்தோன்னா இதைத்தான் இப்போ சீட்டு வந்து சொல்கிற அப்போ இது மருவி கொண்டு போகிறேன் நீளம

ரைட் இங்கால ஒரு கேள்வியை பார்ப்போம் ஒடுங்கிய ஒளிக்கட்டி ஒன்று காட்டப்பட்ட பாரு அரியமோண்டின் முருக்சுட்டி முறிச்சுட்டி தந்த அரியத்தின் முருவிச்சுட்டி ரெண்டு அசை நாலு ஒரு முகத்தின் மீது செவ்வனாகப்பட்டு இறுதியாக அரியத்தை விட்டு வெளியேறுகிறது தரப்பட்டுள்ள படத்தை விடைத்தாலே பிரதி செய்து அதுக்கதிரி முழு பாதையை வரைக அப்போ வரைய பாதையை வரையிறேன் அப்போ இங்கே கதின் முதல் செங்குத்தா பிடிக்குது அப்ப அது நேர் அப்படியே பிடிக்கும் அது பிரச்சனை வராது இதில் முறிவு இருக்காது முதலாவது முடிச்சா இப்போ இந்த கோணம் எவ்வளவு அதுங்களா இது தொண்ணூறு அப்ப இது அறுபது ரெண்டாயிரத்தி முப்பது இது திருப்ப அறுபதாக வருது அப்ப இப்போ நாங்கள் இதில் கண்டுபிடிக்கணும் கவனமாக இருக்கணும் இது அடந்த ஊடகம் இது ஐதான ஊடகம் அப்போ அடந்த ஊடகத்தில் அறுபது பாய பிடிக்குதுன்றே நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அப்ப മുതൽ നിങ്ങൾ എന്ന് എന്നു ചെന്നാൽ ഇന്ന് കണ്ണാടിക്ക് അവധിക്കോണത്തെ കാണും അപ്പോൾ അത് എന്നു കാണുവീങ്ങൾ കണ്ണാടിക്ക് അവധിക്കോണത്തെ കണ്ണാടി സി എൻ്റെ പോട്ട് തൊണ്ണൂറെ പോട്ടു സിയെ കാണണം ഇത് ഒന്ന് ദശ നാല് അഞ്ച് എന്നു ദശ നാല് അഞ്ച് സൈൻ സി സമൻ വൺ ഇൻറ്റു സൈൻ നയൻ ടി வழிக்கு ஒன் ஹண்ட்ரெட் எடுக்கிறாங்க அப்போ அதிலேருந்து சயின்சியை கண்டு வைக்கணும் அது கிட்டமிட்ட நீங்கள் லாக் டேபிளை பார்த்து செய்யணும் சயின் சி வந்து ஒன் ஓவர் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் வந்து வந்திருக்கும் அதிலேருந்து சிஏ கண்டிங்களா சி அன்னளவாக நாற்பத்தி ரெண்டு லாக் டேபிளை பார்த்துலாம் செய்யணும் செகண்ட் பார்ட் கேள்வி நாற்பத்தி ரெண்டு பாகேண்டு வந்து அப்போ நாற்பத்தி ரெண்டு பாகேண்டு வந்திருந்தால் இது அறுபது பா ஆகவே இந்த இடத்துல கதிர் முழு உத்தரிப்பை நிகழ்த்தும் சரியா முழுவதை பணிகள் முழுவதை பணிகள்னால் இப்படி வந்து திருப்ப பிடிக்கும் திருப்ப பிடித்து போட்டு அப்போ இங்கே வேண்டி திருப்ப செவ்வனா கீரும் செவ்வன கீறுனீங்களா அப்போ இது முப்பது இது அறுவண்டா இது முப்பது அறுபது முழுவதும் நூற்றி இருபது அப்போ இது தொண்ணூறுனு சொன்னால் இது முப்பது சரி அது பிரச்சனை அப்போ இங்கே காற்று கட்டாமல் விளையாது நாற்பத்தி ரெண்டும் குறைவு தானே அப்போ இந்த கோணத்தை நீங்கள் ஈ இஎன்று போட்டீங்கடா ഈ കണ്ട് അപ്പൊതാ കതിലിന്റെ മുഴുമയാണ് പാതയെ നാളിപ്പോറി മുടിക്കും ശരി താണേ അപ്പൊണ്ട് തിരുപ്പ ഇനി ഒണ്ട് ദശം നാല് അഞ്ച് സൈൻ മുപ്പത് ഒണ്ട് തര സൈൻ നിങ്ങൾ പോ കണ്ട് പോടുവോ அப்போதான் நீங்கள் ஒரு கா பாதையை முழுமையாக கறி பாதையை கீறி முடிக்கணும்னு சொன்னால் பாதையை போட்டு கோணத்தை காணா சொல்கிறேன் கோணம் என்ன கோணத்தை ஆக்கிக்கொண்டு வழிபடுவது அதுகளை எல்லாம் தெளிவாக தான் இந்த பகுதியாக இருக்கு ரைட் அப்போ அடுத்த பகுதிக்கு போகிறோம் வேண்டாம் இவ்வெரியமானது இப்போது நீர்னால் கொண்ட சம் மூண்டு முறுகை சுட்டி சூழப்படுற இக்கட்டையின் புதிய பாதையை வரைந்து இவ்விரு சந்தர்ப்பங்களில் ரெண்டு வழிபடு கட்டைகளுக்கு இடையிலூட கோணத்தை காண்காண்டி கிடக்கு அப்போ இது ஒரு வழிபட கட்டைன்னு ஞாபகத்தில் வச்சுருக்கோம் இது ஒரு வழிபடு கட்டை சரி தானே அப்ப இப்ப நாங்க பார்த்த மட்டு சொன்னா திருப்ப வெறுகுது கதிர் வந்து பிடிக்குது ஆனா இப்போ இங்காலையெல்லாம் நீர் இருக்குது இங்காலையெல்லாம் நீர் இருக்கு சுத்த வர நீர் சூழப்பட்டிருக்கு அப்ப இந்த முறை திருப்ப நீங்க செய்ய வேண்டியன்னா இது திருப்ப உங்களுக்கு தெரியும் கோணம் வந்து அது ஏற்கனவே இது அறுபது இது தொண்ணூறு இது முப்பது இது திருப்ப அறுவண்டு வந்திருக்கும் அப்போ இப்போ இன்னும் நடக்குது அறுவது அப்போ நீங்கள் திருப்ப கண்ணாடி நீருக்குரிய அவதி கோணத்தை காணணும் அது சீராசண்ட் போட்டு இது ஒன்று தசம் நாலு மூன்று இங்கே நீர் இருக்குதுன்னு சொல்லி இது ஒன்று தசை மூண்டு மூன்று ൊട്ട് നിങ്ങൾ ഇന്ന അവധിക്കോണം സീ ഡാസ പുതുസാ കോണം ഇപ്പോൾ ഊടകം വെളി മറ്റേ മുതലാ ഊടകം മാറി വിട്ടു മുതൽ വളിയാകുന്നപ്പോൾ നീരാകും അപ്പം പുതിയ അവധിക്കോണത്തെ കണ്ടുപിടിക്കും അപ്പം തിരുപ്പ് ഒണ്ടു ദശ നാല് മൂണ്ട് സൈൻ സീ ഡാ സമൻ ഒണ്ട് ദശ മൂണ്ട് മൂണ്ട് സൈൻ നയൻറ്റി എൻ്റെ മരിക്കുന്നുണ്ട് പോകുന്നത് സൈൻ നയൻറ്റി

ഒണ്ട് ദസം നാല് അഞ്ച് സൈൻ സിക്സ്റ്റി സെവൻ ഒണ്ട് ദസം മൂണ്ട് മൂടിൻറ്റോ രണ്ട് ദശ നാല് മൂണ്ടാക്കും ഒണ്ട് ദശ നാല് ഒണ്ട് ദിവസം മൂണ്ട് മൂണ്ടിൻറ്റോ സൈൻ ഈ ലാശിൻ്റെ കൂട്ട് ഈ ലാശേ കാണും ചെയ്യാം ഈ ലാഷൻ്റെ ഫുർമാനത്തെ കാണണം അതാ കേൾക്കും அப்பதான ஈரேஷ கண்டு முடிச்சிங்க கதிர்ன்னு பிறகு கேட்டா இந்த கதிரும் இன் வெளிப்பட முதலேற்குன்னா ஒரு கதை வெளிப்பட்டு ஓ இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற கோணத்தை இது கேக்கிறார் இதுலகாக்கா இந்த கோணம் உங்களுக்கு தெரியே அப்ப இந்த கோணத்த கோணம் இந்த கோணத்தை கழிச்சா இந்த மிச்ச கோணம் வரும் அதேபோல் இந்த கோணத்தையும் கணிச்சா நூற்றி எண்பதில் மூலத்தையும் கூட்டி எதிரையும் கூட்டி நூற்றி எண்பதுலேருந்து கழிச்சு இந்த கோணம் அது மெஜோமெட்ரி தானே இப்போ இப்படியான கணக்கில் அவ்வளவாக தவிர்க்கப்படுகிறது அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்ஸை தியரியை தான் பேஸ் பண்ணதாக இருக்குது என்னால் நாங்கள் இப்படியான கணக்களையும் பார்த்துக்கொள்வோம்